வந்து அடிக்கடி பண்ணக்கூடிய மாஸ்டர் பேஷன் மூலம் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடிய விந்த இழக்கக்கூடிய தன்மை வரும். அதனால் வந்து என்ன அப்படின்னா வந்து அடிக்கடி மாஸ்டர் பேஷன் பண்ணாதீங்க. மாஸ்டர் பேஷன் பண்ணாமல் விந்த மேலாண்மை பண்ணுறது, மேலாண்மை எப்படி பண்ண, மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாதம் இருமுறை புணர்தல், கை புணர்ச்சி இல்லைங்கம்மா, மாதம் இருமுறை புணர்தல் அப்படின்னா வந்து கணவனும் மனைவியுமே வந்து மாசத்துல ரெண்டு முறை தான் வந்து செக்ஸ்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த மாதம் இருமுறை புணர்தல் ஏன் சொன்னாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆண் வந்து அடிக்கடி செக்ஸ்ல ஈடுபடுறப்ப அவனுடைய வளமையான விந்து வந்து அப்படியே நலிஞ்சு போகும் அப்படின்றதான் அதோட அர்த்தம். அடிக்கடி செக்ஸ்ல ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கு விந்துல சில குறைபாடுகள் உண்டாகி நல்ல புலிக்குட்டி மாதிரி குழந்தை பெறதுக்கு பதில் எலிக்குட்டி மாதிரி சின்னதா, அதாவது நோய் அதிகமா அடிக்கடி வரக்கூடிய குழந்தைகள் வந்து பிறக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. எப்பவுமே ஒரு ஆண் வந்து அடிக்கடி செக்ஸ்ல ஈடுபட்டு அந்த முக ஒரு அழகு, ஒரு தேஜஸ் எல்லாமே குறைஞ்சு போகும். தொடர்ந்து வந்து மாஸ்டர் பேஷன் பண்ணக்கூடிய ஆண்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கிழட்டுத்தனம் உடனே வந்துடும். முகம் வந்து பாத்தீங்கன்னா முத்தி போன முருங்கைக்காய் மாதிரி ஆயிடும், ரொம்ப முத்தலா போயிடும். சோ வந்து சரியா விளையாத மாங்கொட்டை மாதிரி ஆயிடுவாங்க. முகமே பார்த்தா கருத்து போய் களை இழந்து கண்ணை வந்து உப்பாம கண்ணம் அப்படியே உள் ஒடுங்கி போய் ரொம்ப சோகையா இருப்பாங்க.